ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹவு டு கேல்குலேட் ஸ்கொயர் ஃபீட் தாங்க. அதாவது சதுரடி அளப்பது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் ஃபார்மேட் தான். நம்ம அதுக்காக ஒரு ஏரியாவோட ட்ராயிங் வரைஞ்சிருக்கோம். ஸோ அதோட பிரெத்தும் லென்த்தும் நான் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், 20 அடியும் 50 அடியும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஏரியாவை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியாவோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, லென்த் இன்டு பிரெத்து. ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம், எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 அடி கொடுத்துருக்கோம். ஸோ பிரெத்து வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 20 அடி கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்க போகுது. அதாவது இந்த ஏரியா, நம்ம இந்த நடுவில் இருக்க ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2.296 சென்ட் வருது. ஸோ நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோம் அந்த மாதிரி அளக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வருதுன்னா 2.296 சென்ட்னு வச்சுக்கலாங்க. ஒரு வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டைல்ஸ் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நிறைய பேர் வேல்யூ சொல்லுவாங்க. இவ்வளோ ரேட்டுங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்காரங்க, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறவங்க ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இதாங்க ஸ்கொயர் ஃபீட்டோட மெஷர்மெண்ட் எடுக்கிற ஐடியா.